ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய மூணு பயம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதல்ல ஏ குழந்தைதானா அப்படின்ற பயம். கண்டிப்பாக இது உங்கள் குழந்தை தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சரகசி ஆக்டின் மூலமாக உங்களுடைய கரு முட்டை உங்களுடைய விந்தணுக்கள் தவிர வேற எதையும் பயன்படுத்தி ஒரு கருவை உருவாக்க முடியாது. அப்படி உருவாக்கினா அதுக்கான நிறைய கன்சர்ன்ஸ், நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. அதனால 100% இது உங்களோட ஜெனட்டிக்களோட இருக்கக்கூடிய குழந்தை தான். அதனால் இதை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம். ரெண்டாவது, ஐலியன் பேபி அப்படின்னா அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கிறதா, நம்ம பயாலஜிக்கலாக இருக்க பேபியா, இல்லை இல்லை ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஐவிஎஃப் பேபிங்கிறது உங்களுடைய நேச்சுரல் கன்செப்ஷன் மாதிரியான இயற்கையான விஷயம் தான். நிறைய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் பெருசாக இருக்காது. ஒரு ரெண்டு முட்டை வர இடத்துல ஒரு 5 முட்டை 10 முட்டை அப்படின்னு ஒரு மினிமமாக உங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்மோன் சப்போர்ட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் வரக்கூடிய எக்ஸை வெளியில் எடுத்து உங்கள் ஸ்பாவை சேர்த்து கருவை உருவாக்கி ஒரு 5 டேஸ் மட்டும் வெளியில் வளர்த்து உங்களுடைய கர்ப்பப்பைக்குள்ளே என்ன என்விரான்மெண்ட் நிலவுதோ அதே என்விரான்மெண்ட்டை வெளியிலேயும் கிரியேட் பண்ணி ஒரு கருவை உருவாக்கி உள்ள வைக்கிறோம், அவ்வளோதான். இது மெஜாரிட்டி நேச்சுரல் சிஸ்டமாக மியூட் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம் தான். சைட் எஃபெக்ட்ஸோ பிரமாதமாக வேறு எந்த டிஃபிகல்ட்டியும் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை. மூணாவது, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஷேமாக இருக்குது, நிறைய டைம் வந்து இது எனக்கு நேச்சுரல் ப்ரெக்னென்சி இல்லை என்னால் நார்மலாக பெற்றுக்க முடியல நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்களா அப்படின்ற திங்க் தாட். முதல்ல இதனோட எண்ட் ரிசல்ட் உங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்க்ரீஸாக இருக்குது. உங்கள் குழந்தை நீங்கள் கையில் ஏற்ற போகிறீங்க அப்படிங்கும்போது அதை பற்றி யோசிங்க. இதை தேவையில்லாமல் மற்றவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்றத பற்றி திங்க் பண்ணாதீங்க.